இன்ஜினியரிங் இருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது எப்படி டைரக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு அஞ்சு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சரியான நேரத்தில் மேனேஜர் ஆகிடலாங்க அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இருந்து ஒரு கம்பெனி ஜாயின் பண்ண புதுசில் நம்ம என்ன வேலை செய்யணும் எந்த ஏரியாவில் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம பல வருஷங்கள் ஓடிடும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காது சரியான நேரமும் இருக்காது ஓகே ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்து நம்ம எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்றதுக்கான சில டிப்ஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கேன் ஓகே அது என்ன அந்த அஞ்சு விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில் ஓகே நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதாவது எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம் மெக்கானிக்கலாக இருக்கலாம் சிவிலாக இருக்கலாம் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ல ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும் ஆரம்ப காலத்தில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபீல்டு இறங்கி வேலை செஞ்சு நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ல கற்றுக்க முடியும் ஸோ சட்டன் பீரியடுக்கு அப்புறம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கியெல்லாம் வேலை செய்ய முடியாது அதுக்கான வாய்ப்புகள் அமையாது ஓகே ஸோ அதனால் ஆரம்பத்தில் நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான வேலைகள்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதாவது டெக்னிக்கல் ஸ்கில் என்ன கத்துக்கிட்டோமோ அதை வந்து டெவலப் இம்ப்ளிமென்ட் பண்ணி பார்க்கணும் ஓகே அப்பதான் வந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் சரியா தப்பான்றது தெரிய வரும் ரெண்டாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து நிறைய புது விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அதனால ஆரம்பத்துல டெக்னிக்கல் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம அதிகமான டைம் அதிகமான ஃபோக்கஸை நம்ம பண்ணனும் ஒன்ஸ் நம்ம இதுல ஸ்டாங்காட்டும் வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மூணு ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஓகே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டெவலப்பன் அப்படின்னா என்னன்னா சோ இது வரைக்கும் நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருப்பீங்க கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணியிருப்பீங்க ஓகே இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் அந்த பிரச்சனை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவும் உங்கள்கிட்ட இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு ரூலாக எழுதணும் ஓகே இது எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு கேள்விக்கு பதில் சொல்கிறது மூலமாக அந்த ரூல் புக்கை நீங்கள் டெவலப் பண்ணலாம் ஸோ அது என்ன கேள்வினா ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அது எப்படி பண்ணணும் எப்போ பண்ணணும் ஒரு மூணு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரியான ஒரு ரூல் புக்கை டெவலப் ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு மோட்டர் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு இந்த மோட்டர் ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அந்த மோட்டரோட வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம் மோட்டரோட ப்ரொடெக்ஷன் செட்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் அதனோட க்ரீசிங் லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் அப்புறம் அந்த மோட்டரோட பேஸ் போல்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செட் அண்ட் வந்து நம்ம எழுதி ஓகே அது ஃபெயிலியராக இருக்கிறதுக்கு என்ன எழுதி வச்சிட்டோம் அடுத்தது எப்படி பண்ணணும்னு எழுதி வைக்கணும் இப்போ வந்து ஒரு எப்படி செக் பண்ணும் ஒரு எம்பிசிபி செட்டிங்ஸ் எப்படி பார்க்கணும் புரொடேஷன் செட்டிங்ஸ் என்னவா இருக்கு அதெல்லாம் எப்படி பார்க்குறோன்றதை நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் எழுதி வச்சிடணும் ஓகே அதுவும் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ பண்ணணும்னு எழுதணும் ஓகே அது வந்து ஒரு மாதம் மாதம் பண்ணணுமா இல்லை ஒன்று பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பண்ணணுமா இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணணுமா அப்படின்றது நம்ம எழுதி வச்சிடணும் ஸோ இந்த மூணையும் நம்ம எழுதி வைச்சோம் அப்படின்னா நம்ம ரூல் புக் ரெடி அதாவது நம்ம சிஸ்டம் டெவலப் அப்படின்றது ரெடி ஓகே ஒன்ஸ் நம்ம இந்த ரூல் புக்கை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஓகே நம்மளோட ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மியாயிரும் ஸோ நம்மளோட பிரேக் டவுன்ஸ் ரொம்ப கம்மியாயிரும் இப்போ இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுக்குமே ஒர்க் ஆகும் இது வந்து இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்றீங்க இல்லை வந்து ஒரு அட்மின்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நீங்க இது சேம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றது மூலமா உங்க பிரச்சனைகளை திரும்ப வராமல் நீங்க தடுக்கலாம் ஓகே ஓகே இப்போ மூணு ஸ்டெப் முடிச்சிட்டோம் அடுத்து நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நீங்க எக்யூப்மெண்ட்ஸாக ஹேண்டில் பண்ணிருப்பீங்க ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பத்தி ஸோ அப்புறம் தான் வந்து ஹியூமன்ஸாக ஹேண்டில் பண்ண போறீங்க ஏன் சொல்றேன்னா நீங்க டெவலப் பண்ண ரூல் புக் இருக்குல்லங்க அப்படியே நீங்க ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சில ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும் சில வந்து ஹியூமன்ஸ் வந்து நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க சில நீங்க சிஸ்டம் டெவலப் பண்ண சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்க சிஸ்டம் இம்ப்ளிமெண்டே தான் கிடைக்கும் ஸோ இது இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் லீடர் ஆனதுக்கப்புறம் உங்கள் டீம்ல யாராவது டிமோட்டிவேட் ஆகிறாங்க இல்லை வந்து அவங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சரியாக கைட் பண்ண முடியும் ஸோ அதனால இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான இது ஆளுங்களை ஹேண்டில் பண்றது பிளஸ் வந்து டீம் லீட் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும் ஸோ நீங்க அதை ஒன்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டாண்டர்டைசேஷன் இது சிம்பிள் தான் அதாவது இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ அதை நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணி விட்றணும் ஓகே அது வந்து ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து அடாப்ட் பண்ணி விட்றணும் யார் இல்லைனாலும் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம சிஸ்டத்தை டெவலப் பண்ணிடணும் ஒன்ஸ் நம்ம அதை பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம அந்த வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்த லெவலுக்கு போக போகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகே சிலர் என்ன நினைப்பாங்கன்னா ஸோ நம்ம இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ மாதிரி கிடையாதுங்க ஸோ அதை பண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் அந்த வேலையை தான் கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்ஸ் நீங்கள் அதை டெவலப் பண்ணி விட்டீங்க

இந்த இனிஷியல் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டெப்பில் தான் நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் என்னென்னா டெக்னிக்கல் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரூட் மேப்பு கொடுத்துருக்கேன் ஓகே இருந்து நீங்கள் எந்த சீக்வன்ஸில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப்பு கொடுத்துருக்கேன் ஸோ அது எப்படி கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நம்ம கம்பெனிக்குள்ளே எப்படி என்ட்ராகுது என்ட்ரானதுலேருந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டச் பண்ணிட்டு போகுது அப்படின்றத பொறுத்து சில டாபிக்ஸுங்க நான் கவர் பண்ணியிருக்கேன் ஒரு சீக்வன்ஸில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம இதுக்குள்ளே எல்லா விதமான டாபிக்ஸையும் கவர் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கலுக்காக டெவலப் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் எலக்ட்ரிக்கல் அப்படின்றதுனால ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் மெக்கானிக்கல் சிவில் இதெல்லாம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் ரூட் மேப்பை டெவலப் பண்ண ட்ரை பண்ண உங்களில் யாருக்காவது இதே மாதிரி டாபிக்ஸை மெக்கானிக்கலுக்கும் பண்ணணும் சேம் ரூட் மேப் டெவலப் பண்ணி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அந்த இந்த டீட்டெயில்ஸை எனக்கு மெயில் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் என்னோடய மெயில் ஐடி இருக்குது ஸோ நம்ம ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சேம் ஆடியூவில் நம்ம மெக்கானிக்காகவும் டெவலப் பண்ணுவோம் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் டெக்னிக்கல் டாபிக்ஸ் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ